அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அரசு கல்லூரி புதிய கட்டட திறப்பு விழாவுக்கு மக்கள் பிரதிநிதிகளை அழைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து போராடி வருகிறார். பொன்னேரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் துரை சந்திரசேகர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அரசு கல்லூரி புதிய கட்டட திறப்பு விழாவிற்கு மக்கள் பிரதிநிதிகளை அழைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து போராடி வருகிறார். அவர் தனது கையில் கருப்பு கொடி ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அவருடன் அவரது ஆதரவாளர்கள் இருப்பதையும் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. பொன்னேரியில் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் இணைப்பில் இருக்கிறார். எழில், காட்சிகளில் பார்க்க முடியுது, கருப்பு கொடி ஏந்தி அவர் போராடி வருகிறார். அவரோட ஆதரவாளர்கள் இருக்காங்க. அவங்க முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளும் குற்றச்சாட்டுகளும் என்னவா இருக்கு? இந்த போராட்டத்தை முன்னெடுக்க என்ன காரணம்? பிரியா, பொன்னேரியில் உள்ள அரசு உலகநாத நாராயணசாமி கலைக்கல்லூரியில் சென்னை காமராஜர் துறைமுக பங்களிப்புடன் 5,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் காமராஜர் துறைமுக வெள்ளி விழா வளாக கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கான திறப்பு விழா இன்று நடைபெறுகிறது. இந்த நிலையில்தான் மக்கள் பிரதிநிதிகளை அழைக்காமல் காமராஜர் துறைமுகம் தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி பொன்னேரி சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் துரை சந்திரசேகர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதாவது, இந்த காமராஜர் துறைமுக பங்களிப்போடும் கட்டப்பட்டுள்ள இந்த கட்டட விழாவிற்கு மக்கள் பிரதிநிதிகளை அழைக்காமல் தன்னிச்சையாக அவர்கள் செயல்படுவதாகவும், அதே போல பாஜக அரசு இந்த துறைமுகத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் கூறி மக்கள் பிரதிநிதிகளை புறக்கணிப்பதாகவும் கூறி தற்போது அவர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். கல்லூரியினுடைய வாயிலில் அவருடைய ஆதரவாளர்களுடன் கைகளில் கருப்பு கொடி ஏந்தி அவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் துறைமுக அதிகாரிகள் இந்த கட்டடத்தை திறப்பதற்கு வந்தபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரணியாக அந்த கல்லூரி வளாகத்திற்குள் சென்று தற்போது முதல்வர் அறைக்கு முன்பாக நின்று தனது ஆதரவாளர்களுடன் அவர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவருடன் காவல்துறையினர் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இருந்த போதும் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி எழில்.